ஏன் என்பு நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துவங்கும் ஏனெனில் உன் கையை பிடித்து உன்னை வழி நடத்தப்போவது உன் தந்தை ஆகிய நான் அல்லவா மனதை இழக்காதே நிச்சயம் உன் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் நேரமும் வந்துவிட்டது நீ நல்ல நேரத்தை தொட்டுவிட்டாய் உன்னை ஒரு பொழுதும் நிற்கதியாக விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளையின் நிம்மதிதான் என் மன நிறைவு ஒரு நாள் ஒருவரை கூட கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதீர்கள் உங்களை நீங்களே காயப்படுத்திக்கவும் செய்யாதீர்கள் உங்களுக்கு தெரியாத அவர்கள் பழைய வழிகளிலிருந்து மீண்டு வர எவ்வளவு போராடுகிறார்கள் என்று தங்கமே இது உனக்கும் சார்ந்ததுதான் பழைய இதை நினைத்து கொண்டே இருக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்வளவு காயங்களை பார்த்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் மீண்டும் மீண்டும் பழையதையே யோசித்து கொண்டு இருந்தால் புதிய வாழ்க்கையை மறந்து விடுவாய் அதனால் யார் என்ன காயப்படுத்தினாலும் சரி தான் உன் வாழ்க்கையே வீணாக போகணது என்று சொன்னாலும் சரி அதில் காதில் வாங்கி கொள்ளாமல் இருப்பது உன் வாழ்க்கைக்கு நல்லது அதுதான் நான் உனக்கு சொல்லும் சுற்றி உனக்கு தெரியாத எதற்காக நீ இத்தனை காரணமும் செய்தாய் எதற்காக இவ்வளவு உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்தையும் இழந்தாய் என்று சுற்று உள்ளவர்களுக்கு தெரியாத உனக்கு தெரியும் ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்காகவும் நீ நல்லது என்று செய்துதான் இவ்வளவு மோசமான நிலைக்கும் வந்தாய் என்று உனக்கு தெரியும் காரணம் இல்லாமல் எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்காது உன் வாழ்க்கையில் இதற்கு முன்பு நடந்ததும் காரணத்துடன் தான் நடந்தது இனி நடக்க போவதும் காரணத்துடன் தான் நடக்கும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று மற்றவருக்கு தெரியாது உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று உனக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர உன் பிரச்சனையை அவர்கள் வெளியிலிருந்து பார்த்து உன் வாழ்க்கையில் நிறைய அறிவுரைகள் சொல்லுவார்கள் ஆனால் உள்ளிருந்து பார்க்கும் பொழுதுதான் தெரியும் உன் மனதில் இருக்கும் வழியானது எவ்வளவு என்று உன்னுடைய பேச்சை கேட்பதற்கு யாரும் இல்லை ஆனால் மற்றவர்கள் உன்னிடம் வந்து அவருடைய கஷ்டத்தை சொல்கிறார்கள் ஆனால் நீ ஒரு கஷ்டத்தை உன்னிடம் யாராவது பகிர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது உன்னுடைய கஷ்டத்தை கேட்க ஆள் இல்லை என்று ஒரு பொழுதும் நினைக்காதே எல்லாரும் அவரவர்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் இருப்பது போலும் மற்றவரெல்லாம் சந்தோஷமாக இருப்பது போலும் நினைத்து இருக்கிறார்கள் மனிதனாக பிறந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உம கவலைகள் இருந்தான் இருக்கும் கவலைகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அதிலிருந்து நம் கடந்து வர வேண்டுமே தவிர காயங்களை மனதிற்குள் வைத்து கொண்டே இருக்கக்கூடாது உன் வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் என்று கவலைப்பட வேண்டாம் விமர்சனம் செய்பவன் யாரும் உன் வாழ்க்கையை வந்து தூக்கி பிடிப்பது கிடையாது யார் விமர்சனம் செய்தாலும் காதில் வாங்காமல் இருப்பது உன் வாழ்க்கைக்கும் உன் மனதிற்கும் நல்லது எப்பொழுதும் உன் உடம்பில் கவனமாக இர நீ ஆரோக்கியமாகவும் டிம்பாகவும் இருந்தால்தான் உன் வாழ்க்கையை நீ தூக்கி நிறுத்த முடியும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்க முடியும் விமர்சனம் செய்பவனும் உன்னை அவமானப்படுத்துபவனும் உன் மனதை காயப்படுத்துபவனும் உன் வாழ்க்கையில் என்ன ஒரு விஷயமும் செய்ய மாட்டான் அவனுக்கு உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையானது கீழே போகுமா என்று மட்டுமே பார்ப்பான் இதையும் பற்றி யோசிக்காதே உன்னுடைய ஆசைகள் கனவாய் போகாது பல மடங்காக நிறைவேற்றி தரப்போகிறேன் இனிதான் உனக்கான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் தைரியமாக இரு உன் கடன் சுமைகள் உன்னை விட்டு விலையும் நீ நினைக்க முடியாத யோசிக்க முடியாத சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் சாய் உன் வாழ்க்கையில் விரைவில் நிகழ்த்துவேன் தைரியமாக இரு எப்பொழுது முன்கூடவே இருப்பேன் நான் ஓம் சாய்ராம்